Hello friends, welcome to Vannangalartsandcrafts. இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஆரி ஃபர்ன் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்டெம் மாதிரியான ஒரு ஷேப் கொடுக்கும். ஸோ இதோட டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். நம்ம மேல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம 1 பின்னாடி போய் ஒரு லாக் செயின் போட்டு பின்னாடி அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து எந்த பாயிண்ட்டும் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து நீட்ல ஒரு பின் பண்ணிட்டு நம்பர் 3 அங்கேருந்து 4 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அப்படியே நூலை திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் செயின், அதுக்கப்புறம் உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செயின், அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து லாக் செயின் போடுவோம். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டெம் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இது எத்தனை வகையாக எத்தனை ஸ்டெம்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லைன்லேருந்து எடுக்க மாட்டோம், மேலேருந்து தான் நூல் எடுப்போம். ஸோ இந்த இடத்துலேருந்து நூல் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ அங்கேருந்து நூல் எடுத்து பின்னாடி ஒரு லாக் செயின் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நூலை திருப்பி இங்கே ஒரு ஒரு சின்ன செயின் மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து நூல் எடுக்கிறோம். ஸோ கீழே கொண்டு வரோம். ஸோ இங்கேருந்து சைடில் ஒரு டாட் வச்சுருக்கேன் இல்லையா, மிடில் டாட்டு, அங்கே கொண்டு போயிட்டு அப்படியே நீட்ல ரிவர்ஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விழுகிற மாதிரி இருக்கும், அதுதான் இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு தேவையானது. பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டெம் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீழே ஒரு லாக் போட்டுட்டேன். இவ்வளோதான். ஸோ இது நீங்கள் எத்தனை இது வேணாலும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், இடையில உங்களுக்கு ஒரு கேப் விழுகும். இங்கே நீங்கள் வேணும்னாலும் பீட்ஸ் வச்சுக்கலாம், சைட்லேயும் பீட்ஸ் வச்சுக்கலாம், இதுக்கு மேலே லீஃப் ஏதாச்சும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே மல்டிப்புளாக உங்களுக்கு வந்து வேணும், இல்லாட்டா இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஒரு ஷேப் கூட உங்களுக்கு கொடுக்கும். மல்டிப்புளாக வேணும் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்கிற சென்டர்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கேப் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இடையில வைக்கணும் புள்ளிகளை. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டெம் வேணுமோ அத்தனை ஸ்டெம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கே ரெண்டு ஸ்டெம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், இப்போது ரெண்டு ஸ்டாண்ட் சில்க் த்ரெட்டு. ஸோ இங்கே ப்ரிக் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டு அப்படியே நூலை கீழே இழுத்துட்டு இங்கே ஒரு செயினை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நூலை இங்கே ஒரு செயின் போட்டு அப்படியே நூலை கீழே இழுத்து குட்டியாக ஒரு லாக் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக நகராமல் இருக்கும். ஸோ மறுபடியும் அங்கேருந்து சைடில் லெஃப்ட் சைடுக்கு ஒரு குட்டி செயினு அப்படியே கீழே நூல் இழுத்து ஒரு லாக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி அடுத்து டாட் வச்சுருக்கேன் இல்லையா இங்கே. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டெம்ஸ் வேணுமோ அழகாக நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரியான ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், பார்க்க ஒரு பூ மாதிரியும் இருக்கும். இடையில வேணும்னா நீங்கள் ஒரு பீட்ஸ் அந்த எட்ஜஸில் வேணால் பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு தனியாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ நெக்கில் அங்கங்கே கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இது ஏதாச்சும் ஃபில்லிங்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங்குள்ளே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இடையில பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வர மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே நீங்கள் சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணால் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இதுதான். ஸோ இன்னொரு ஸ்டிச்சை நம்ம போடுவோம். இதுலேயே வந்து 3 லீவ்ஸ் வந்தால் எப்படி பண்ணலாம், 3 ஸ்டெம்ஸ் வந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் டாட்ஸ் வந்து 3 டாட்ஸ் வந்து கொஞ்சம் இடம் விட்டு வைக்கிறோம் நம்ம, ஒரு அரை இன்ச்சுக்கு வர மாதிரி. ஸோ பார்த்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபில்லிங்ஸ் குள்ளார இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு இந்த மாதிரி வீட்டிஷ் ஸ்டிச்செல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பட்டன் ஹோல் அப்புறம் ஃப்ளை ஸ்டிச்சு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ நூல் வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வரும். இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். இதை நீங்கள் சின்ன சைஸில் புட்டாஸ் மாதிரி உங்களோட நெக்லைன் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணியிருக்கேன், இதே நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாகவும் நீங்கள் பண்ணலாம் சில்க் த்ரெட்டில். ஸோ அந்த எண்ட் பாயிண்டில் நீங்கள் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த நூல் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக். ஸோ இந்த ஸ்டிச்சும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சுடிதார் நெக்லைனுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். டாப்போடைய நெக்லைனில் இந்த டிசைன் பண்ணும்போது குட்டி குட்டி டிசைன்ஸாக நீங்கள் ஒரு டைமண்ட் நெக்குக்கு குட்டி குட்டியாக நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு சில ஸ்டிச்சஸும் பார்க்கலாம், குட்டி டிசைன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை போட்டுட்டு கீழே ஒரு லாக் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நெருக்க நெருக்கமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம்,
தூரம் தூரமாகவும் பார்க்கலாம். ஒரு ஃப்ரெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷும் இருக்கும். நீங்கள் லோட்டஸ் அந்த மாதிரி பூக்குள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது, நெருக்கி நெருக்கி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபெதர் ஸ்டிச் அடுத்த ஸ்டிச்சாக பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், இதுவும் ஃபெதர் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வேறு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.